வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக பரபரப்பான ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவிஎம் மெஷின்ஸ் என்று சொல்லப்படுகிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ததா பாஜக அப்படிங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு திக் விஜய் சிங் அவர்கள். போகிற போக்கில் இதை கடந்து போய்விட முடியாது இந்த குற்றச்சாட்டை அப்படின்னு ஒரு தரப்பினர் அவருக்கு ஆதரவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தரப்பினர், நீங்கள் தோத்து போன உடனே பழிய போய் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே போடுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஒரு பக்கம் எழுப்புகிறார்கள். இவிஎம் மிஷின் சார்ந்த அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ், அதை வந்து ஹேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு அந்த விவாதம் ஒரு பக்கம் கிளம்பி கொண்டிருக்க, மூன்று மாநில தேர்தல்களில் தன்னுடைய தோல்வியை எப்படி பரிசீலித்துக் கொள்ளப் போகிறது காங்கிரஸ் அப்படிங்கிற மற்றொரு கேள்வி, இது எல்லாவற்றையும் தாண்டி என்னென்ன ஆதாரங்களை திக்விஜய் சிங் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷன் நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே எலெக்ஷனுடைய வாக்குப்பதிவு, அந்த இவிஎம்ல நம்ம எண்ணி டிசம்பர் 3 வந்துச்சு இல்லையா, அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக டிசம்பர் 1 பாஜகவை சேர்ந்தவர்கள் எலெக்ஷன்ல எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார்கள் என்பதையே சொல்லி இருக்கிறார்கள். இந்த தகவல் எப்படி அவர்களுக்கு தெரிந்தது, எப்படி இந்த விஷயம் கசிந்தது, இவிஎம்ல அப்ப இவங்களே பிளான் பண்ணிட்டாங்களா ரிசல்ட்ட என்கிற கேள்வியை தான் திக்விஜய் சிங் எழுப்பியிருக்கிறார். இந்த பரபரப்பு, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று பல விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. திக்விஜய் சிங் அவர்களுடைய அந்த பரபரப்பான சர்ச்சைக்குரிய ட்வீட்டை தான் இப்போ நம்ம திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது அவர் ஹிந்தியில் அந்த ட்வீட்டை பதிவு பண்ணிட்டு 2 புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார். அதை நம்ம வந்து கூகுளில் இருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அதில் பார்க்குறோம். இந்த 2 படங்களை பாருங்கள். இந்த 2 படங்களில் முதலில் இருக்கக்கூடிய படம் ஃபேஸ்புக்கில் ரெட் கலர் பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கச்ராத் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி, அந்த கச்ராத் தொகுதியில் யார் ஜெயிக்க போகிறார்கள், எத்தனை வாக்கு வித்தியாசம், 1000 வாக்கு வித்தியாசங்களில் ஜெயிக்க போகிறார்கள், எவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறத ஒருவர் அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவினுடைய காரியகர்த்தாவாக ஒர்க்கராக இருக்கும் இவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அனில் சஜ்ஜத் அப்படிங்கிற ஒருவர் தான் ஃபேஸ்புக்கில் அந்த போஸ்ட்டை பதிவு செய்திருக்கிறார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவர் 93,000 வாக்குகள் வரைக்கும் போகலாம், இன்னொருவர் 77,000 வாக்குகள் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் யார், அனில் சஜ்ஜத்ங்கிறவர் பாஜகக்காரர், அவர் வந்து இந்த பதிவை இட்டிருக்கிறார். அதே போல் இந்த பக்கம் அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய படம், எலெக்ஷன் கமிஷனில் வாக்கு எண்ணிக்கை எண்ணி முடித்த பிறகு யார் யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. பாஜக சார்பில் நின்ற தேஜ் பகதூர் சிங் சௌஹான் அப்படிங்கிறவர் 93,552 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். இரண்டாவது இடம் காங்கிரஸ் கட்சியில் சார்பில் அங்கே நின்று தோல்வியடைந்த அல்லது வெற்றி வாய்ப்பை இழந்தவர் திலீப் சிங் குர்ஜார் என்பவர் 77,625 வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத அந்த இதில் குறிப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 16,000 வாக்கு வித்தியாசத்தில் இவர்கள் அங்கே ஜெயித்திருக்கிறார்கள் பாஜக. இந்த கிட்டத்தட்ட 17,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற விஷயமும் அந்த அனில் சஜ்ஜத்தோட போஸ்டில் இருக்கு, இதுவும் இங்கே இருக்கு இல்லையா, இதை குறிப்பிட்டு விட்டு அவர் சொல்லுகிறார். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யார் எவ்வளோ ஓட்டில் ஜெயிப்பாங்கன்னு அவர் சொன்னது எலெக்ஷன் வாக்கு எண்ணுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக. டிசம்பர் 3 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது டிசம்பர் 1 யார் யார் எவ்வளோ வாக்கு வாங்குவாங்கன்னு பிஜேபிக்காரங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி தன்னுடைய முதல் விஷயத்தை அவர் கொளுத்தி போட்டார் திக்விஜய் சிங். இப்போ இதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்து பற்றி கொள்ள தொடங்கியது காங்கிரஸ் வட்டாரங்களில். ஏன்னா அவங்க வந்து அடுத்து இந்த கேள்வி, இதை பெரிதுபடுத்த போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆரம்ப கட்டத்தில் குறிப்பாக போஸ்டல் பேலாட்டில் நாங்கள் எலெக்ஷன் முடித்து வாக்கு எண்ணிக்கை போயிட்டுருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, 199 சீட்டுகள் வரைக்கும் நாங்கள் லீடிங்கில் இருந்தோம் தபால் ஓட்டுகளில், அது இங்கே பிரித்த உடனே எப்படி அப்படியே மாறுது அப்படின்னா, வாக்குச்சீட்டில் போட்டவங்களுடைய மனசு அந்த ப்ரொபோர்ஷன் இங்கேயும் வரணும் இல்லை, அங்கே நாங்கள் லீடிங்கில் இருந்தால் நாங்கள் தானே ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு போஸ்டல் பில்லாட் மேலேயும் ஒரு சந்தேகத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். இப்போ இதற்கு பிறகு தான் இப்போ போஸ்டல் பில்லாட்டை நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, போஸ்டல் பில்லாட்டை நம்புறீங்க இவிஎம் நம்பலை அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் 2003 காலகட்டத்திலேருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை நாங்கள் நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இதற்கு அடுத்து அவர் இந்த பிரச்சனையை காங்கிரஸ் வட்டாரத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறாரா, ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, மமதா அந்த குவரியை நான் எழுப்போன்னு சொல்லியிருந்தாங்க, கெஜ்ரிவால் தொடர்ந்து
அவர் திரும்ப திரும்ப வெற்றி பெற்றாலும் கூட இவிஎம்மை நம்ப முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அவரும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம திக்விஜய் சிங்குக்கு திரும்ப வரோம் அப்படின்னா, இந்த ஃபவுல் பிளே நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்போ இந்த படங்களை வைத்து முன்கூட்டியே பாஜகவுக்கு இது மட்டும்தான் தெரிந்திருக்கிறதா, இல்லை இது அவங்க தான் செட் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வி தான் வருகிறது. இப்போ நம்ம இன்னொரு ட்வீட்டை பார்க்குறோம். 2014 பிறகு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா இவிஎம் இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பிஜேபி தோல்வியை அவங்க ஜெயிக்கிறத ஏற்றுக்க முடியாதவங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனால் ஒரு நியூஸ் கட்டிங் ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்தியா த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 2012 மே அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. பாஜக தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு, மாநிலங்களில் நடந்த தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை இவிஎம்மை ஹேக் பண்ணி ஆளுங்கட்சி ஜெயித்து விட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறது அப்படின்னு த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் 2012 வந்த ஒரு செய்தி நாம் அதை பார்க்கிறோம். ஸோ அப்போ இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சுன்னா, பாஜக இவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய இடம் வந்திருக்கிறது. இந்த ட்வீட்டை ரவி நாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் அவர் வந்து பகிர்ந்திருக்கிறார். அதற்கு மேலே திக்விஜய் சிங் அதை கோட் பண்ணி குறிப்பிடுறாரு. எனி மிஷின் வித் அ சிப் கேன் பி ஹேக்கடு. ஒரு மிஷினில் நீங்கள் சிப் வைக்கிறீங்க அப்படின்னா, அது எந்த மிஷினாக இருந்தாலும் வெறும் சிப்பை வச்சு ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஹேக் பண்ண முடியும். ஐ ஹாவ் அப்போஸ்ட் ஓட்டிங் பை இவிஎம் சின்ஸ் 2003. 2003 நான் இதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2003 ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏனென்றால் மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை பாஜகவிடம் காங்கிரஸ் பறிகொடுத்தது கிட்டத்தட்ட 20 ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் நாட்டில் ஒரு முறை ஜெயித்தாங்க, அப்புறம் 1.5 ஆட்சியை கவுத்து எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டாங்க. பட் 2003 சிவராஜ் சிங் சௌஹான் ஜெயித்து முதலமைச்சராக இப்போது 4வது முறை பதவியேற்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் எப்போது அங்கே தோல்வியடைந்தாரோ அந்த காலகட்டத்தில் இருந்தே இவிஎம் மேலே டவுட் அவர் சொல்லிகிட்டு இருக்காருங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். கேன் வி அலோ அவர் இந்தியன் டெமோக்ரஸி டு பி கண்ட்ரோல்டு பை ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ். இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை, நம்முடைய இறையாண்மையை ப்ரொஃபஷ்னலாக ஹேக் பண்ணவங்க கையில் கொண்டு போய் கொடுக்க போகிறோமா, இதை நம்ம திரும்ப திரும்ப அலோ பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியை அவர் வைத்திருக்கிறார். திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் க்வெஸ்சன் விச் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹாவ் டு அட்ரஸ் டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நடத்தக்கூடிய அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த கேள்விக்கு அடிப்படையில் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும், இதற்கான பதிலை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒப்பீனியனாக இருக்கிறது. டு அட்ரஸ் டு ஹானரபிள் ECI, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இதை நம்ம கொண்டு போகணும், அண்ட் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட், நம்முடைய உச்சநீதிமன்றத்திற்கும் இதை நாம் எடுத்து செல்வது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழியாக இருக்கிறது, ஒரே சொல்யூஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது திக்விஜய் சிங் அவர்களுடைய தரப்பு. வுட் யூ ப்ளீஸ் டிஃபெண்ட் ஆர் இந்தியன் டெமோக்ரஸி. இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய இடம், அந்த பொறுப்பு வெறும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இதை குறிப்பிட்டு தான் திக்விஜய் சிங் இது கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு முன்பாக அவர் விட்டுருக்கக்கூடிய பதிவு. ஸோ அப்போ அதுதான் பிரதானமானதா அப்படின்னா, அப்போ அதுதான் பிரதானமாக இன்றைக்கு காங்கிரஸ் முன்னிறுத்துகிறது. அதாவது அவர்கள் தோல்வி, அந்த தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அந்த காரண காரியங்களே அவங்க ஆராயிறாங்களா அப்படின்னா இல்லை, மேபி அதை வேற ஒரு டைம் ஜோனில் அவங்க பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது மீண்டும் பிரச்சனைக்குரியதாக மாறியிருக்கிறது. இப்போ திரு திக்விஜய் சிங் அவர்கள் இப்போ MPயாக இருக்கிறார், ராஜ்யசபாவில் காங்கிரஸினுடைய MPயாக அவர் இருக்கிறார். ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, இப்போது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வின்டர் சீசன் இருக்கு இல்லையா, அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கு அவர் உள்ளே போயிருக்கிறாரு. அவர்கிட்ட போகும்பொழுது மைக் போடும்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த விஷயத்தை நீங்கள் கிளப்புவீர்கள் அப்படின்னும் பொழுது, நிச்சயமாக அதை பற்றி நாங்கள் பேசுவோம், பட் அது அஃபிஷியலாக பார்ட்டிக்குள்ளே நாங்கள் பேசி முடிவு எடுத்துகிட்டு நகர்த்துவோம் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்போ இந்த 3 தேர்தல் என்பதை தாண்டி 2024 தேர்தல் இவிஎம்மில் நடக்கக்கூடாது, போஸ்டல் பெல்லாட்டை நோக்கி நகர வேண்டும் என்பது காங்கிரசினுடைய குரலாக இழுக்க போகிறதா என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நம்ம கொடுக்கலாமா, அப்போ நீங்கள் டெக்னாலஜியை ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் சாமானியர்களிடம் இன்னமும் இந்த கேள்வி அப்படிங்கிறது தொக்கிக்கிட்டு தான் நிற்கிது. இப்போ எவ்வளவோ நாடுகள் இருக்கிறது, எல்லா நாடுகளிலும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் இவிஎம்க்கு மாறிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த குறிப்பிட்ட இவிஎம் எங்கே தயாரிக்கப்படுகிறதோ அந்த நாடு இன்றைக்கு இவிஎம்மை பயன்படுத்துகிறதா அப்படிங்கிறதும், இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, இந்த மிஷின் எங்கே ரெடி பண்ணப்படுது, அதனுடைய சோர்ஸ் கோடு என்ன,
அது எப்படி இயங்குது இது எதுவுமே எலெக்ஷன் கமிஷனில் இருக்க யாருக்குமே தெரியாது. எப்படி இயங்குது நான் சொல்கிறது, நீங்கள் எப்படி இதை ஸ்டோர் பண்ணி கேண்டிடேட் பேரை பதிவு பண்ணுறது அது கிடையாது. உள்ளுக்குள்ள சர்க்கியூட்டோட செட்டப் என்ன, சிஸ்டம் என்ன, சோர்ஸ் கோட் என்ன, இது எதுவுமே தெரியாமல் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறது. அவங்களுக்கே அது குறித்த எந்த புரிதலும் அல்லது எந்த தரவுகளும் எந்த டேட்டாவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சைடு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதை ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. இப்போ இதை நம்ம தான் கேட்குறோமா அப்படின்னு பார்த்தா, பாஜகவினுடைய எம்பியாக இருந்த, இன்றைக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய, இதற்கு முன்பாக ஜனதா கட்சி என்கிற ஒரு கட்சியை வைத்து அதன் அகில இந்திய தலைவராக இருந்த பிரபலமான சர்ச்சைக்குரிய திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள், அவர் 2012 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நம்பக்கூடாது, அது நம்பத்தகுந்தது அல்ல அப்படின்னு பேசிய ஒரு காணொலி. அது ஆக்சுவலாக இப்போ 2022 குஜராத்தில் அவங்க தோத்த பிறகு, யார் இவங்க பிஜேபி ஜெயிச்சு காங்கிரஸ் தோற்ற பிறகு அந்த பழைய வீடியோ எடுத்து வைரலாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது, ஜனதா கட்சியினுடைய தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிறார், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நான் நம்பலை, நான் அதுக்கு எதிராக இருக்கேன். ஏனென்றால் இவிஎம்மில் ஹேக் பண்ண முடியும் அல்லது மேனிப்புலேஷன் பண்ண முடியும், வரக்கூடிய முடிவுகளை மாற்றுவதற்கு இவிஎம் மிஷின், அதுக்கு தே ஆர் ப்ரான் டு மேனிப்புலேஷன், அவற்றில் நாம் கோளாறு செய்து நாம் விரும்புகிற பதிவுகளை வைக்க முடியுங்கிறது தான் அவருடைய பாயிண்ட்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேனிப்புலேஷனுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நான் அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இவிஎம்குள்ளே வைக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், அந்த சிப்பெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியாவில் அது மேக் பண்ணப்படலை. ஏன்னா இந்தியாவில் மேக் பண்ணப்படுது அப்படின்னா, ஈஸியாக அங்கே இருக்கிறவங்க பிரைப் பண்ணிக்கலாம், அல்லது தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க இவங்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு எல்லைக்கு மேலே அப்படின் பொழுது, மேனிப்புலேஷனை கூட இவங்க பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க உள்ளே வைக்கக்கூடிய சிப்புகளை. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி, இவிஎம்மை அந்த ஊரில் தானே நம்ம அங்கேருந்து தானே வாங்குகிறோம், அவங்க ஊருக்காரங்க ஏன் யாருமே அதில் கொண்டு வந்து எலெக்ஷன் வச்சுக்கிறது இல்லைங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்களே அதை நம்பலை, ஆனால் அங்கே உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கிட்டது நம்ம இதுதான் சரி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வச்சு வாங்கிக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதை நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு யுஎஸ்ஏ, இங்கிலாந்து, ஜெர்மனி, நம்ம எல்லாத்துக்கும் வளர்ந்த நாடுகள் அப்படி பாருங்கள், இங்கே பாருங்கள், உலக வல்லரசு அமெரிக்கான்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் ஓட்டுச்சீட்டில் தான் இன்றைக்கும் குத்தி வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி எழுப்பிய அந்த செய்தியை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அது 2020 அப்படிங்கிறது, 22 வைரல் ஆச்சு, பட் அது அவர் பேசுனது 2012 அவர் அதை பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், 2012 பல மாநிலங்களில் நடந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்த பாஜக இவிஎம்மை நாங்கள் நம்பலை, அதில் ஏதோ கோளாறு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் போனோம் அப்படின்னா, 1967 தேர்தலில் காங்கிரஸ் தோற்று திமுக ஆட்சியை பிடித்த காலகட்டத்தில் ஜெயகாந்தன் அவர்கள், அவர் காமராஜர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், ரொம்ப அவருடைய அபிமானி, அவருடைய பத்திரிகையில் ரஷ்யாவிலிருந்து ரகசியமை கொண்டு வந்து விட்டார்கள். அந்த ரகசியமையை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதை வச்சு ஓட்டெல்லாம் மாற்றி போட்டு இது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, போட்டவங்களே ஓட்டு போட்டுலாம் ஜெயிக்க வச்சாங்கிற மாதிரிலாம் ஒரு ஹைபோதிஸ், ஒரு சமயத்துலேயும் ஒரு விதமான கதைகள் இருக்கும். அப்படி சொல்லி இது பண்ணி இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பிரதானமானது. அப்போ அதை பலரும் மறுத்தாங்க, நீங்கள் தோற்று போயிட்டா 1000 கதை சொல்வீங்க, இப்படிலாம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதை உண்மைத்தை பொய்க்கிறதுக்கு நம்ம போகல. ஆனால் இப்போ அந்த மாதிரி இவிஎம் மக்களிடம் நம்பிக்கையை பெற்றிருக்கிறதா, நம்ப வைப்பதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது தெரியுமா? அவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் எப்படி அதை 100% ரிலையபிள், 100% செக்யூர்னு அவங்களால் அதை ஷியூரிட்டி கொடுக்க முடிகிறது என்கிற கேள்வி இருக்குது. மூன்றாவது, அது வந்து மற்ற மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸ் தான். ஏன்னா நம்ம கடந்த தேர்தல்களில் பார்த்தோம், ஒரு பாஜக வேட்பாளர் ஒருவர் அவருடைய வண்டியில் வச்சு ஓட் மிஷினை தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த தேர்தலையுமே கூட முந்தின நாளே வந்து கலெக்டர் அத்துமீறி பூட்டி வைத்திருக்கக்கூடிய இவிஎம் இருக்கக்கூடிய அறைகளில் உள்ளே போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. இதெல்லாம் வந்து மற்ற மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸ் தான். உள்ளே போய் அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்களா, மாற்றுறாங்களா, எவ்வளோ வருங்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் நமக்கு நியாயமாக தெரிந்தாலும் கூட, கிரெடிபிள் என்பதை மக்களை நீங்கள் நம்ப வைக்காமல் அவங்க ஒரு ஆசோலேஷனில் இருக்கும் பொழுது அதற்கான நடவடிக்கைகளை எப்படி எடுக்கப் போகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை தாண்டி மமதா அவர்கள் கடந்த காலத்தில் சொல்லியிருந்தார்கள், அந்த முதல் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடந்தபோது அதுக்கு அடுத்த கூட்டத்தில் அவங்க போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இவிஎம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் நார்மலாக ஓட்டு சீட்டே வேணும் அப்படின்னு கேட்க போகிறோம், இதை நான் வந்து இந்தியா கூட்டணியுடைய அடுத்த கூட்டத்தில் நான் அதை எழுப்ப போகிறேன் அப்படின்னு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள்.
ஒருவேளை ஒரு மிகப்பெரிய கிராண்ட் அலையன்ஸாக ஒருவேளை உருவானால், ஏன்னா இன்றைக்கி அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, பட் அவங்க அதை ஜெல் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி உருவாகிற பட்சத்தில் இந்த பிரச்சனையை பிரதான எதிர்கட்சியாக அல்லது பிரதான எதிர்கட்சி கூட்டணியாக எதிர்கூட்டணி கட்சியாக வரக்கூடியவர்கள் எழுப்பினால் அது என்னவாகும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி வரைக்கும் இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால தான் பக்கத்தில் அந்த விவிபேட்னு ஒன்று வச்சாங்க. நீங்கள் அந்த விவிபேட்டில் வர்றது தான் விழுந்துச்சான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு வேறு கேட்குறாங்க. அது எனவே என்ன சொன்னாங்க, ஒருட்டு ரேண்டமாக சில இடங்களில் மிஷினில் இருக்கிறத தனியாக எண்ணிட்டு விவிபேட்டில் வர அந்த சீட் இருக்குல்ல அதையும் தனியாக எண்ணி டேலி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ அதை கேட்டு போனாலும் 100% எல்லாத்தையும் பண்ண முடியாது. இப்போ டபுள் ஓட்டிங் ஆகிடும், டபுள் ஒர்க் ஆகிடும், அதனால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட இப்போ தொக்கி நிற்கிறது. எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி வரைக்கும் இதுக்கு எதிராக எந்த கருத்தையும் தெரிவிக்கலை. நாங்கள் அதை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறோம்னு சொல்கிறதுனால உச்சநீதிமன்றம் இதில் கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷன் இப்போ நீ உங்களால் என்ன நிரூபிக்க முடியும் இதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற இடத்திலிருந்து தான் பார்க்கிறார்கள். சமீபத்தில் போன ஒரு பொதுநல வழக்கு அதோட சோர்ஸ் கோடை நீங்கள் ரிலீஸ் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் போகும்போது உச்சநீதிமன்றம் அதை அனுமதிக்கவே இல்லை. அந்த மனுவெல்லாம் எடுத்து ரிட்டன் வாங்கியிருக்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்க அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கிறது. இதில் ஒருபடி மேலே முன்னே போனவர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன்னா அவருடைய டெல்லியினுடைய அங்கே சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அதற்குள்ளே ஒரு ஆம் ஆத்மியினுடைய ஒரு எம்எல்ஏ இவிஎம் மிஷினில் நான் வந்து விஷயங்களில் ஹேக் பண்ணி மாற்றியே ஓட்டு ட்ரான்ஸ்ஃபரே நான் ஒருத்தவங்களுக்கு போட்டதை இன்னொருத்தவங்களுக்கு மாறுற மாதிரி மாற்றி காட்ட முடியும்னு ஒரு மிஷினை ரெடி பண்ணி கொண்டு வந்து உள்ளே வச்சு இப்போ பாருங்கள் நான் எல்லாருக்கும் ஓட்டு போடுறேன், எல்லா கட்சிக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டு போடுறேன்னு போட்டுட்டு கடைசியாக நான் என்ன பண்ணுறேன் ஆம் ஆத்மிக்கு 5 ஓட்டு சேர்த்து போடுறேன் லாஸ்ட்டில் போட்டுட்டு அவர் அது என்ன பண்ணுறாரு அந்த மிஷின்லேயே வேறு ஒரு முடித்து க்ளோஸ் பண்ணும்போது வேறு ஒரு நம்பரை பட்டன் அமுக்குனா எல்லா ஓட்டும் போய் ஒரே கட்சிக்கு சேர்ற மாதிரி சேர்ந்துடும், பிஜேபிக்கு வர மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு டெமோவே காட்டினார், லைவ் டெமோவே. இதில் ஃபன் என்ன அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளே நடக்குது, சட்டமன்றம் லைவ் டெலிகாஸ்ட்டு, அந்த வீடியோக்கள் வெளியே போச்சு, அது தொடர்பான கிரைசிஸை பெரிய இதாக்கி ரொம்ப பெரிய லெவலுக்கு ஆம் ஆத்மி கொண்டு போச்சு. ஆனால் சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி அவர் ஒரு மிஷின் ரெடி பண்ணியிருக்கிறாரு, எங்ககிட்ட இருக்கிற மிஷின் அந்த மாதிரியான மிஷின் கிடையாது, எனவே நாங்கள் இதை ஹேக் பண்ணலான்னு ஒத்துக்க மாட்டோம், அதனுடைய இது வேறு இதனுடைய இது வேறு அப்படின்னு அவங்க சொல்லி அதை நகர்த்தி விட்டுட்டாங்க. அதனால தான் அடுத்த கட்டமாக என்ன பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உங்கள் மிஷினோட சோர்ஸ் கோடை கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வைக்கும் பொழுது அதற்கும் அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் எலெக்ஷன் கமிஷனுக்கே சோர்ஸ் கோடு தெரியாது, இது சரியாக இருக்கும் இது நல்லா இருக்கும் ப்ராப்பராக இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான வழக்கில் தீர்ப்புலாம் வந்துச்சு இல்லையா, அஃப்கோர்ஸ் நம்ம December 6 கடக்கிறோம் இடிக்கப்பட்ட நாள், அதை கடந்து வந்துடுச்சு. ஆனால் அதில் வந்துச்சு இல்லையா, என்ன இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு ஒரு விதமான வியாக்கியானம் கொடுத்து கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி என்ன இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் மிஷினை ஹேக் பண்ண முடியாது என்று நம்பி நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. நமக்கு இதை பண்ண முடியுமா இல்லையா அதை வந்து சாலிடாக பலரும் அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை ஹேக் பண்ணிடலாம் முடியும் அப்படிங்கிட்டு நம்ம அதுக்குள்ளவுக்குலாம் கூட போகாமல் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்கலாம். மிஷின் அப்படிங்கிறது வாக்குச்சீட்டை விட ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடானது அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். வாக்குச்சீட்டு விட சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு விஷயத்தை எண்ணி சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் எடுக்கிறீங்கிறது தான் ரொம்ப எளிமையான கேள்வி. ஏன்னா இப்போ வாக்குச்சீட்டுலாம் நம்ம உள்ளாட்சி தேர்தலாம் நடந்துச்சுன்னா மேக்ஸிமம் எண்ணினாங்கன்னா அடுத்த அன்றைக்கி ஒரு நைட்லேயே கூட உட்காந்து நைட் ஆரம்பித்து அடுத்த நாள் சாயங்காலத்துக்குள்ளே எண்ணி சொல்லிடுவாங்க, அல்லது ஒரு நாள் கேப் விட்டு உட்காந்தா கூட 24 மணி நேரம்லாம் ஆக போகிறது இல்லை, அவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்னா இங்கே ஏன் பண்ண முடியாமல் போகும். அப்போ இது சொஃபிஸ்டிகேட்டட்னா ஏன் நடுவில் இவ்வளோ பாஸ் இவ்வளோ கேப் விடுறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சந்தேகத்தோடு பார்த்தா எப்படி வாழறது அப்படின்னு கூட சிலர் கேள்வி எழுப்புவாங்க. அதாவது வாக்களிக்கக்கூடிய அந்த அதிகாரம் ஒவ்வொருவருடைய தனி மனிதருக்கான இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸ்க்குமான அந்த ரைட் டு ஓட் இருக்குல்ல, அதை செலுத்துகிறவர்களுக்கு நம்பிக்கையின்மை இருக்கிற பட்சத்தில் அதை நீக்க வேண்டியது அடிப்படையில் தார்மீகமான ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியினுடைய பொறுப்பா இல்லையா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ இவங்க தரப்பில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அப்போ தெலங்கானாவில் காங்கிரஸை இவங்களே ஜெயிக்க வச்சிட்டாங்களா, கர்நாடகாவில் காங்கிரஸை இவங்களே ஜெயிக்க வச்சிட்டாங்களா, 2021 டிஎம்கேவை பிஜேபியே இவிஎம் மிஷினில் இது பண்ணி ஜெயிக்க வச்சிருச்சா அப்படின்லாம் கேட்பாங்க. அது லாஜிக்கலாக நமக்கு ரைட்டு மாதிரி தானே இருக்குது, ரைட்டு தானே இருக்குது. அப்போ அதற்கான பதிலாக இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், இதை வந்து பிரதானப்படுத்த போகிறார்கள் அப்படின்னா, அதற்கு இன்றைக்கு வரை உச்சநீதிமன்றம் ஒரு பாசிட்டிவான நோட்டில் இல்லை அப்படின் பொழுது அதை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு என்ன செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தியரி, இதை ஒரு வேலை ஹேக் பண்ணப்பட்டிருக்கும் அதை பண்ணிடுவாங்க மேனிபுலேஷன் என்பதெல்லாம் இருந்தாலும் கூட
களத்தில் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது குறித்த புரிதல் ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. காங்கிரஸ் எல்லா விதத்திலும் எல்லா விதமான பலங்களையும் பிரயோகித்து களத்தில் சகல விதமாக செய்தது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அப்படின்னா கல இந்த ரிசல்ட்டை தள்ளி வச்சுட்டே நம்ம பார்த்தாலும் கூட உங்களுடைய கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துதாங்கிற கேள்வியையும் காங்கிரஸ் தன்னைத்தானே நோக்கி கேட்டுக்கொள்வதும் அதற்கான எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்கங்கிறத பரிசீலிப்பதும் ஒரு அமைப்பாக அவர்களுக்கு நல்லது. இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து எப்படி நகர்கிறது, ஏன்னா இப்போ இந்த படம் அல்லது ஸ்க்ரீன்ஷாட்ஸை இதை வச்சு மட்டும் நடவடிக்கை எடுத்து விட முடியாது என்றாலும் கூட ஒரு குவரியை ரைஸ் பண்ணால் எலெக்ஷன் கமிஷன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம். அப்டேட்ஸ் இருந்தாலும் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.